வணக்கம் நண்பா. நிறைய பேர் செம்மையாக ஜாலியாக ஆபாச படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே வெரைட்டி வெரைட்டியாக கேட்டகரி கேட்டகரியாக நீங்கள் வந்து தேடி தேடி பார்த்துட்டு இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக ஃபேமிலி செக்ஸ், ஃபேமிலி ஆபாச படங்கள், ஸ்டெப் மாம், ஸ்டெப் டேட், ஸ்டெப் டாக், இந்த மாதிரிலாம் எக்கச்சக்கமான இதெல்லாம் நீங்கள் வந்து தேடி தேடி பார்த்துட்டு இருக்கீங்களே. தயவு செஞ்சு இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுங்க. சத்தியமாக உங்கள் வாழ்க்கை கெட்டு குட்டி செவராக போயிடும். உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க, உங்களை மாதிரி நீங்களே மதிக்க மாட்டீங்க. ஒரு நாள் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க நாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இப்போவே தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க. மொதல் ஆபாச படங்களே பார்க்காதீங்க, அதுவே தப்பு. அதுக்குள்ளவே நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த உறவுகளை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இந்த உறவுகள் உடல் உறவு வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களே, அது ரொம்ப ரொம்ப கேடுகட்ட செய்யலுங்க. இப்போ நான் வந்து அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறேன். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டெப் டேட், ஸ்டெப் மாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது நல்லா கிளுகிழுப்பாக நல்லா சூப்பராக தான் இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல, ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்கள் உறவுகளையே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பார்க்க ஒரு சுச்சுவேஷன் வந்துடுங்க. ரொம்ப கொடுமையான விஷயம். ஸோ நான் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல, மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா உங்களுக்கே புரியும், நீங்கள் ஒன்றும் யாரும் சின்ன குழந்தைங்க இல்லை. ஸோ தயவு செஞ்சுங்க, ஆபாச படங்களே பார்க்க வேண்டாம். அதுலேயும் இந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு இப்போ தெரியாதுங்க, உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்றுமே தெரியாது. வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலானதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கடைசியில் உட்காந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு உங்கள் கூட யாருமே இருக்க மாட்டாங்க, உங்களோட மனசு கூட உங்கள்கிட்ட இருக்காதுங்க. அலைப்பாஞ்சிட்டு கெட்டு குட்டிச்சவராக போயிட்டுருக்கோம். ஸோ தயவு செஞ்சு முழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. அந்த மாதிரி வீடியோஸே பார்க்காதீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்தா நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது, டென்ஷன் ஆகாமல் டிப்ரெஷன் இல்லாமல் அதெல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அதை நீங்கள் பண்ணாமல் இருந்து பாருங்களே, அதை நீங்கள் பார்க்காம இருந்து பாருங்களே, சுய இன்பம் செய்யாமல் இருந்து பாருங்களே, உங்கள் வாழ்க்கை அதை விட டபுள் மடங்கு ஹாப்பியாக இருக்குங்க. இது எல்லாமே நான் வந்து எங்கேயோ பார்த்தோ படித்தோ யார்கிட்ட கேட்டோலாம் சொல்ல, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறத விட அதை அனுபவப்பட்டு சொல்கிறான் பார்த்தீங்களா, அவனோட வலி எவ்வளோ இருக்கும், அவனோட அந்த வார்த்தையில் எவ்வளோ உண்மை இருக்கும். ஸோ நல்லா 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 புரிஞ்சுக்கோங்க. எக்காரந்து கொண்டும் அந்த மாதிரி கேட்டகரிஸை பார்க்கவே பார்க்காதீங்க, அந்த மாதிரி வெரைட்டியான வீடியோஸை பார்க்காதீங்க. உறவுகள் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாளை பின்ன அதுவே உங்களுக்கு வந்து ஒரு யமனாக ஒரு விஸ்வரூபம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை ஒழிச்சு உங்களை மூளையில் தள்ளிடும். இப்போ எதோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருப்பீங்க வாழ்க்கையில், ஸ்டடீஸ்லேயும் ஓகே, பிஸ்னஸ்லேயும் ஓகே, இல்லை ஜாப்பு இல்லைனா இன்கம்மு சேலரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருப்பீங்க, டெவலப் ஆகிட்டு வந்துட்டுருப்பீங்க. ஆனால் இது நீங்கள் டெய்லி 5-5 நிமிஷம், 10-10 நிமிஷம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட கன்சியூம் பண்ணுறதுனால, ரெகுலராக பண்ணுறதுனால, டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கூடிய சீக்கிரம் நீங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பிளாக் ஆகி ஒரு குழிக்குள்ளே போய் விழுந்துருவீங்க. சரிங்களா, குழினா நான் ஒன்றும் சின்ன குழியில் 6-அடி குழி, உங்களுக்கே தெரியுமில்ல அந்த மாதிரி சொல்கிறேன்ட்டு, 6-அடி குழியில் போய் நீங்களே விழுந்துருவீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், எக்காக இருந்து கொண்டும் அந்த மாதிரி வீடியோஸை பார்க்காதீங்க. நான் டீட்டெயிலாக சொல்லலாங்க, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதனால தான் நான் வந்து மேலோட்டமாக சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும். ஸோ ரொம்பவே எப்படி சொல்கிறதுனா, மிருகத்திலேயே நாமளும் ஒரு மிருகம் தான், நான் பலவாட்டி சொல்லிட்டேன், நாம் வந்து ஒரு மிருகம் தானே, மிருகத்திலேயே மோசமான மிருகம் நாமளாக ஆயிடுவோங்க. அந்த லெவலுக்கு நாம் போயிடுவோம். அறிவு இருக்கிற மிருகம் நாம், ஆனால் அறிவில்லாத மிருகத்தை நம்ம வந்து மிஞ்சிருவோம். அந்த மாதிரி கேட்டகரிஸ் வீடியோஸ்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா. சரிங்களா, ஸோ எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா ரொம்பவே வருத்தமாக இருக்குது, எனக்கு முடியலைங்க சீரியஸாக. ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க, வேண்டாம். நான் அனுபவப்பட்டு சொல்கிறேங்க, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரொம்பவே நொந்து நூலாகிட்டு இருக்கான், இப்போது வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனால் எவ்வளோ பேர் இருக்கீங்க தானே மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கீங்களே. ஸோ வேண்டாம் வேண்டாம், நான் ஒரு நண்பனாக சொல்கிறேன், ப்ளீஸ் எனக்காக அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் தேடி பார்க்காதீங்க. மொதல் ஆபாச படங்களே பார்க்காதீங்க, அதுலேயும் அந்த மாதிரி கேட்டகரிஸை தேடி பார்க்காதீங்க. உங்களோட இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அழகான உறவு இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த உறவே உங்களுக்கு வந்து ஒரு எம்மனாக நிற்கும், அந்த உறவுக்கு நீங்கள் வந்து ஒரு எம்மனாக வந்து நிற்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரொம்ப கஷ்டங்க, ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க.
தெளிவாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை சூப்பராக கொண்டு போங்க, நான் உங்கள் கூட இருக்கேன். நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள், உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.